நாம இன்னைக்கு இந்த வீடியோல காண்டினென்டலோட ஃபைனல் எபிசோட்ல என்னாச்சு அப்படிங்கறத ஃபுல்லா பார்க்க போறோம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு ஐ எம் சாரி ஃபார் தட் பட் இதுக்கு மேல வீடியோஸ் கரெக்டா வந்துடும் சோ ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ண தேவை டேரக்டா வீடியோக்குள்ள போயிடலாம் இந்த இடத்துல எடுத்த உடனே ஒரு சின்ன பிளாஷ்பேக் காமிக்கிறாங்க பிராங்கியஸ் காட்டும் ஒரு வீட்டுக்குள்ள பெட்ரோல் பம்ப் போட்டு ஓடி வந்தாங்க இல்லையா அதுக்கப்புறம் அவங்க அம்மா இவங்க ரெண்டு பேத்துக்கு ஏதாவது போலீஸ்னால ஆபத்து வந்துட போதும் அப்படின்னு பயந்து ஒரு காரோடைய டிக்கிக்குள்ளே இவங்க ரெண்டு பேத்தையும் மறைச்சு வைக்கிறாங்க இவங்களும் அதுக்குள்ளேயே தான் இருக்கானுங்க அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல யாரோ அந்த டிக்கியை ஓபன் பண்ற மாதிரி தெரியுது ஆனா இது வந்து ரியல் டைம் இப்போ நம்ம ஸ்காட் இந்த இடத்துல சார்லியோட இடத்துக்கு வந்திருப்பாப்ல சோ அந்த இடத்து இதுக்கு முன்னாடியே வில்லனோட ஆட்கள் எல்லாம் வந்து அடிச்சு போட்டு போயிருப்பாங்க இல்லையா அந்த இடத்துல செக் பண்ணி பாக்கும்போது அங்க தானும் தன்னுடைய அண்ணனும் சின்ன வயசுல ஒளிஞ்சுகிட்டு இருந்தா அந்த கார் நிக்குது அந்த பழைய ஞாபகத்தை அப்படியே இன்னொரு வாட்டி நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படியே கட் பண்ணா இந்த இடத்துல காட்டும் சரி அவனோட ஃப்ரெண்ட்ஸும் சரி இப்போ ஒரு டீமா ஃபார்ம் ஆயிட்டாங்க ஆனா காண்டினென்டல்குள்ள எப்படி போறது அதுவும் பர்டிகுலரா அங்க இருக்கக்கூடிய ஆயுத கிடங்குக்கு எப்படி போறது அது ரொம்ப முக்கியம் அங்க நம்ம போனா மட்டும்தான் நம்மளால காண்டினென்டல் டேக் ஓவர் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இவங்க முடிவு பண்ணி பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவங்களோட அந்த அளவுக்கு சரியா போகல எத்தனை முறை ட்ரை பண்ணாலும் தோத்துக்கிட்டே இருக்காங்க அதனால இந்த இடத்துல ஸ்காட் கொஞ்சம் கடுப்பாயிடும் சரிப்பட்டு வராது பேச இருந்து எல்லாருமே வயப்படுறாங்க நாம உள்ள போனோம் சாக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தரா மாத்தி மாத்தி பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குதான் இதை தான் நான் உள்ள போறேன் தைரியம் இருக்கவங்க என் கூட வாங்க இல்ல எனக்கு பிடிக்கல பயமா இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்பே இந்த இடத்த விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா பேசிட்டு இந்த இடத்த விட்டு வந்துடுறான் மத்தவங்களுக்கும் சரி ஓகே இவங்க கூட போய் பாக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கிறாங்க அதே மாதிரி இந்த பக்கம் லூ இருந்தாங்க இல்லையா அவங்க தன்னுடைய அண்ணன் கிட்ட தன்னுடைய அப்பாவை பத்தின சில ரகசியங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அவருடைய ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி இப்ப கூட்டிட்டு வந்தாங்க இல்லையா அந்த ஸ்னைப்பர் அவருக்கும் என்ன சம்பந்தம் ஸ்னைப்பருக்கு காண்டினென்டலுக்குள்ள ரூம் இருக்கு அப்படிங்கறது நம்மளோட அப்பாவுக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி இவங்க எக்கச்சக்க கேள்வியை கேட்க அதுக்கு இவன் எந்த வித பதிலும் சொல்ல மாட்டான் அவரை பத்தி நீ தெரிஞ்சுக்காம இருக்கிறதே நல்லது சோ அதனால என்கிட்ட இதை பத்தி கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவன் போக லூ இந்த இடத்துல கொஞ்சம் டென்ஷனா தான் இருக்கா அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் காட் வந்து ஒரு பஸ்ல தானே ஷேரோனா மீட் பண்ணா அந்த பஸ் டிரைவரை இப்போ அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேர் அட்டாக் பண்றாங்க ஷேரோன இங்க வந்திருக்கான் உன்னால தான் நானும் அவனை மீட் பண்ணும் சோ அவன் எந்த இடத்துல இருந்து இந்த பஸ்ல ஏறனா அப்படிங்கறத நீ எங்க சொல்லு அப்படின்னு சொல்லி அந்த பஸ் டிரைவரை போட்டு அடி அடி அடிச்சது மட்டும் இல்லாம ஒரு ஹோட்டல்ல இருந்து தான் ஸ்காட் வெளியில வந்தான் அப்படிங்கறத இவன் பார்த்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல பொண்ணுல தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இவனையும் சுட்டு தள்ளிட்டு அந்த ட்வின்ஸ் ரெண்டு பேரும் அங்க இருந்து வந்துடுறாங்க இதுக்கு பேரலாம் ஸ்காட் என்ன நினைக்கிறான் அப்படின்னா நம்ம தனியா உள்ள போனோம் அப்படின்னா தோத்துருவோம் அதனால நமக்கு உதவி வேணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கு முன்னாடி அவன் போய் ஒரு லேடியை மீட் பண்ணா இல்லையா அவங்களை திரும்பவும் மீட் பண்றதுக்காக ஒரு இடத்துக்கு வரவழைச்சிருக்கான் சோ அங்க இவன் திரும்ப பேச ஆரம்பிக்கிறான் நீங்க என்னுடைய கதையை தானே கேட்டிங்க நான் சின்ன வயசுல எப்படி இருந்தேன் அப்படிங்கிறத சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய பிளாஷ் பேக்க சொல்றான் தன்னுடைய அம்மாவை பத்தி சொல்றான் எங்களுக்கு சின்ன வயசுல வீடு அப்படின்னாலே ஒரு பெரிய விஷயம் ஆனா அந்த டைம்ல திடீர்னு எங்களுக்கு ஒரு லோன் நோட்டீஸ் வந்து இருந்தது அதை பத்தி பேசுறதுக்காக நாங்க ஒரு பேங்க்குக்கு போனோம் அங்க வந்து நிறைய கோட் சூட் போட்டுட்டு நிறைய பேர் இருந்தாங்க அதுல ஒரு ஆள் கிட்ட எங்க அம்மா ரொம்ப கெஞ்சி கேட்டாங்க ஆனா அவன் எதுக்குமே ஒத்துக்கல நீ உன்னுடைய அழுக்கு துணி போட்ட பசங்களை எல்லாம் இங்க இருந்து கூட்டிட்டு போயிடு அப்படிங்கிற மாதிரி எங்களை ரொம்ப உதாசனப்படுத்தினா அப்பதான் எங்க அம்மா சொன்னாங்க நானும் இதே ஃபுளோர்ல க்ளீன் பண்ற ஒரு ஆள் ஆளுதான் அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா அப்ப சொல்லி அழுதாங்க அப்படின்னு சொல்லி தன்னோட கதையை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இந்த மாதிரி பேங்க் காரங்களும் பணம் உள்ளவங்களும் பணம் இல்லாத என்ன மாதிரி ஆட்களை தான் உண்டு இல்லைன்னு அதனால தான் உங்க ஏரியால இருக்கக்கூடிய மக்களுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம மீட் பண்ணி பேசக்கூடிய இந்த பேங்கையே உங்களுக்காக நான் ரிஜிஸ்டர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த வாங்கி இவங்களுக்காக கொடுத்திருப்பான் இதை கேட்ட உடனே அந்த லேடி இம்ப்ரெஸ் ஆயிருக்கும் உங்களோட ஆட்களை நான் இப்ப யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க அவங்கள இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற மாதிரி தலையாட்டி இருப்பாங்க கடைசியில தனக்கு தேவையான ஒரு ஆர்மியவே இப்ப இவன் ரெடி பண்ணிட்டான் கட் பண்ணா இவங்க உள்ள போக வேண்டிய டைம் வருது அதுக்காக இவங்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த டைம்ல தான் லூ எப்படியாவது நம்ம கிட்ட போனோம் அப்படிங்கிற மாதிரி தேடி வரலாம் அப்படின்னு முடிவு பண்றான் ஆனா அந்த டைம்ல தான் அவங்க இருக்கக்கூடிய கடைக்கு அந்த டிடெக்டிவ் லேடி உள்ள வர எனக்கு நான் இப்ப உடனடியாக அவன் எங்க இருக்கான் அப்படின்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இவ பாட்டுக்கு அங்க இருந்து கிளம்பி வர கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பார்த்தா இவள பின் தொடர்ந்து அந்த லேடி டிடெக்டிவோட ஹயர் ஆஃபீஸர் இருந்தாலே அவன் வந்துகிட்டு இருக்கான் தன்னை யாரோ ஃபாலோ பண்ணி வராங்க அப்படிங்கறது லூக்கு தெரியுது அதனால கிட்ட இருந்து தப்பிக்கணும் அப்படிங்கிறது பண்றதுக்காக வேற வழி இல்லாம அடிச்சு போட்டரா பட் அதுக்கப்புறம் தான் இவளுக்கு தெரியுது தான் அடிச்சது வந்து ஒரு போலீஸ் ஆபிசர் அப்படின்ட்டு இதுக்கு மேல இங்க இருக்கிறது சேஃப் இல்ல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு டேரக்டா ஸ்காட் தங்கி இருக்கக்கூடிய ஹோட்டலுக்கு போனா ஸ்காட் இந்த இடத்துல ரொம்ப தெளிவா ரெடி ஆகிட்டு இருக்கான் ஆனா இவ உள்ள போன உடனே உன்னை தேடிக்கிட்டு ஒரு லேடி டெடெக்டிவ் வந்தா அதுக்கப்புறம் என்ன ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு வந்தா இது சரியா வருமோ அப்படின்னு எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவ சொல்லிட்டு இருக்க அத பத்தி எல்லாம் இதுக்கு மேல யோசிக்கிறதுக்கு டைம் இல்ல உடனடியா நம்ம புறப்பட்டு ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இவ அந்த ஹோட்டல்ல இருந்து கிளம்ப ட்ரை பண்றான் அதுக்கேத்த மாதிரி அந்த லேடி டெடெக்டிவ் இருந்தா இல்லையா அவளுக்கு கோவம் வந்துரு

வருஷத்துக்குள்ள நிறைய பாம் வச்சுட்டு வந்திருக்கேன் இதாங்க ரிமோட் இதை வச்சு அழுத்தினீங்கன்னா அவங்க எல்லாமே போயிடுவானுங்க அப்படிங்கற மாதிரி கொடுக்க இவ கடுப்போட உச்ச கட்டத்துல இருப்பா சரி செத்து தொலைங்கடா அப்படிங்கிற மாதிரி பட்டனை பிரெஸ் பண்ணிட்டு தன்னுடைய அண்ணன் கிட்ட உண்மையை சொல்லி இப்போ அந்த காண்டினென்டல் இவங்க எல்லாருமே நுழைய ஆரம்பிச்சிருப்பாங்க சோ இப்ப அந்த காண்டினென்டல் நம்ம ஹீரோட டீம் எல்லாருமே நுழைஞ்சிருப்பாங்க அந்த ஸ்னைப்பர் மட்டும் வெளியில ஒரு லேடியோட பில்டிங் குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இவங்களுக்கு எங்கெங்கெல்லாம் உதவி தேவைப்படுதோ அங்க இருந்தே ஷூட் பண்ணி ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான் சோ அந்த காண்டினென்டல் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு பயங்கரமான பைட் நடக்குது எப்படியாவது இங்க ஆர்மரி ரூமுக்கு போயிடணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான் கூட ஷேரன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான் போராடி அந்த ஆர்மரி ரூம் பக்கத்துல வந்திருப்பாங்க அங்க வந்து பார்த்தா கார்மக்கோட ஆட்கள் இவனை திரும்ப சுத்தி வளைச்சது மட்டும் இல்லாம இங்கதான் வருவா அப்படின்னு எனக்கு தெரியும் அதனால தான் இங்க உனக்காக டிராப்ப போட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்ல இப்போவும் இந்த இடத்துல காட் பயப்படவே இல்ல இங்க இருக்கிறது எல்லாம் உன்னோட ஆட்கள் அப்படின்னு நினைக்கிறியா இதுல பாதி பேர் என்னுடைய படடா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சிக்னல் கொடுக்க அவனுங்க எல்லாம் இந்த இடத்துல கண்ண கார்மக் பக்கம் பாயிண்ட் அவுட் பண்றாங்க ஆக்சுவலா இவனுங்க பாதி பேர் வேற யாரும் கிடையாது அந்த

இந்த பொண்ணை வயித்துல ஷூட் பண்ணியிருப்பான் உடனே ஸ்காட் இந்த இடத்துல இல்ல வேணா அவர் நியாயமா தான் வந்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பருக்கு சிக்னல் கொடுத்துட்டு அடிபட்டுருக்கு வெயிட் பண்ண ஆனா சத்தியமா உன்னை காப்பாத்துறதுக்காக திரும்ப வருவேன் அப்படின்னு சொல்லி இந்த டிடெக்டிவ அந்த ரூம் குள்ளே பத்திரமா ஒரு இடத்துல வச்சுட்டு இவன் மட்டும் வெளியில வந்திருப்பான் எப்படியாவது காரணம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இதுக்கப்புறம் இந்த ட்ரின்ஸ் இருந்தாங்க இல்லையா அவங்க ரெண்டு பேருமே வெளியில சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த ஹோட்டல்ல இருந்த எல்லா அசாசன்ஸும் ஸ்காட்டோட ஆட்கள் கூட டைரக்டா சண்டை போட்டுக்கிட்டு இருக்க அந்த ட்ரின்ஸ்ல ஒருத்தன் லூவோட அண்ணன் இன்னொருத்தி ஃபிராங்கியோட கேர்ள் ஃபிரெண்ட் இருந்தாலே அவன் கிட்டேயும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான் இந்த ரெண்டு சைடுலயும் நடக்கிற சண்டை உண்மையிலே வேற லெவல்ல இருக்கும் ஒரு பயங்கரமான ஃபைட் அப்படின்னு சொல்லலாம் கத்தி கடப்பாரை அப்படின்னு கையில கிடைக்கிற எல்லாத்தையும் யூஸ் பண்ணுவாங்க ஒரு பயங்கரமான ரணகலமான ஃபைட் ஆனா இந்த ஃபைட்டோட எண்டுல லூவோட அண்ணனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான் இல்லையா அவன் இந்த இடத்துல இறந்து போயிருப்பான் அப்பதான் இந்த இடத்துல ஸ்காட் எப்படி பதிமூணாவது ஃப்ளோருக்கு போறது அப்படிங்கிற மாதிரி யோசிக்க ஷேரன் ஒரு ஐடியா சொல்லுவான் பதிமூணாவது ஃப்ளோர் இங்க இல்லாத ஒரு ரகசிய ஃப்ளோராவே இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆகணும் சோ ஏதாவது ஒரு டோர் கிச்சன்ல இருந்து அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசி அதுக்குள்ள போய் பாக்குறாங்க அங்க ஒரு சின்ன மினி லிஃப்ட் இருக்கு சோ அதுல ஏறி இப்போ இவங்க ரெண்டு பேருமே அந்த ரகசிய புளோருக்கு போறாங்க ஆக்சுவலா தான் கார்மேக் உட்காந்துகிட்டு இருக்கான் இவனுங்க ரெண்டு பேர் அங்க வந்தாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அங்க கார்மேக்கு தனியா ஒரு உட்காந்துருப்பான் கம்ப்யூட்டர் அனாலிஸ்ட் மாதிரி அவன் என்ன பண்ணிருப்பான் அவனையும் இந்த இடத்துல கார்மேக் அடிச்சது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல் அழிது அப்படின்னா என்னோட சேர்ந்து எல்லாமே அழிஞ்சிருட்டோம் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்க டேட்டாஸையும் அழிக்கிறதுக்காக இவன் அந்த இடத்துல ஹேண்ட் பிரிண்ட வச்சு அந்த ஹோட்டலையே டெஸ்ட்ராய் பண்ற மாதிரி செட் பண்ணிடுவான் அதுக்கேத்த மாதிரி இந்த பக்கம் நம்ம ஹீரோ உள்ள நுழையும் போது இவன் மட்டும் அங்க இருந்து தப்பிச்சு போக காட்டுக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு இந்த ஹோட்டல மூடிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா இது தரமட்டமா அழிய போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிக்கிறான் அது மட்டும் இல்லாம கார்மாக்கு எந்த வழியா தப்பிச்சு போறான் அப்படிங்கிறது அங்க இருக்க சிசிடிவி வழியா தெரியுது இன்னும் ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள அவனை நான் எப்படியாவது இந்த இடத்துல பிடிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த பக்கமா ஓட அதுக்கேத்த மாதிரி கார்மாக் இவன் கிட்ட மாட்டிக்கிறான் கார்மாக் வந்து ஒரு எஸ்கே ஏறி தப்பிச்சலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான் அதுக்குள்ளவே இந்த சைடு ஸ்காட் வந்து அவனை பிடிச்சது மட்டும் இல்லாம இதுக்கு மேல உன்னால தப்பிக்க முடியாது நான் உன்னை சுட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கார்மாக் இப்ப என்ன சொல்றான்

என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்காட் யோசிக்கிறான் கரெக்டா கார்மேக்கோட கையை கட் பண்ணி எடுத்து வந்து பிங்கர் பிரிண்ட் வைக்க அந்த போட்டல் டிஸ்ட்ராய் ஆகிறதுல இருந்து இங்க நிப்பாட்டப்படுது சோ எல்லாருமே இந்த இடத்துல சேஃபா தப்பிச்சுட்டாங்க ஒரு ரணகலமான பைட் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது நிமிஷத்துக்கு பைட் சீக்வன்ஸ் மட்டுமே இருக்கும் அதுக்குள்ள அங்கங்க அப்படியே கதையை சொல்லி கூட்டிட்டு போயிருப்பாங்க அது உண்மையிலே நல்லா தான் இருந்தது அதுக்கேத்த மாதிரி அந்த பக்கம் அந்த ஸ்னைப்பர் இருந்தா அவன் ஒரு லேடியோட ரூம் இருந்து தான் இந்த வேலையை பார்த்திருப்பான் சுட்டுக்கிட்டு இருந்திருப்பான் அந்த இடத்துல அந்த வீட்டோட ஓனர் உள்ள வந்த உடனே நீ எதுக்காக நான் விட்டான் அப்படிங்கிற மாதிரி உன திட்டேன் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு ஆனா நான் அப்படி பண்ணதுனால நீங்க என்னை ஏத்துக்க மாட்டீங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்னைப்பர் அங்க இருந்து போக அந்த லேடியும் ரொம்ப நாளாவே எனக்கு அந்த ஹோட்டல ரொம்ப பிடிக்காது அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க சொன்ன மாதிரியே நம்ம வெளியில போலாம் அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய காதலை இவங்களும் இந்த இடத்துல சொல்லாம சொல்ல அந்த ஸ்னைப்பருக்கும் ஒரு லைஃப் இந்த இடத்துல செட் ஆயிடுச்சு சோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஆசைப்பட்ட ஒரு வாழ்க்கை கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி அவருமே சந்தோஷமா இருப்பாப்ல இதுக்கப்புறம் தான் அந்த ஹோட்டல்ல இருக்க எல்லாருமே அப்படியே ஒண்ணு கூடி பிராங்கிக்காக நம்ம இதை செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி கடைசியா ஒரு ட்ரிங்கை குடிக்க டக்குன்னு பார்த்தா வெளியில ஏதோ ஒரு சவுண்ட் கேட்கும் யாரா அப்படின்னு இவங்க வெளியில போய் பார்த்தா அங்க வந்து அந்த அஜூரி கேட்டு அவன் இந்த இடத்துல என்ன சொல்றான் அப்படின்னா எங்களுக்கு தேவையான வேலையை தான் நீ பண்ணிருக்கேன் ஆனா அந்த காயின் பிரஸ் எங்க கிட்ட கொடுத்துரு அது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டல்ல நீ கண்ட்ரோல் எல்லாம் எடுக்க முடியாது அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்க அப்படின்னு சொல்ல ஏன் என்னால எடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஸ்கார்ட் திரும்ப கேட்க நீ வந்து எங்கள்ல ரெஜிஸ்டர் ஆன ஒரு ஆள் கிடையாது சோ ஹை டேபிள் இருக்கவங்க உன்னை பார்க்க கூட மாட்டாங்க உன்னை பத்தி பேச கூட மாட்டாங்க அப்படின்னு சொல்ல அப்படியா இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன பத்தி தான் பேச போறாங்க அப்படின்னு சொல்லி கன் எடுத்து டைரக்டாவே இந்த அஜரி கேட்டத ஷூட் பண்ணிடுறான் கடைசியா தலையில நத்தி போட்டுலயே வைக்க அவளுமே இந்த இடத்துல இறக்க அப்பதான் அவளுடைய மாஸ்க் இந்த இடத்துல வெளிப்படுது முகம் ஆக்சுவலி ரொம்ப அகோரமா தான் இருக்கு அதை நல்லாவே டிசைன் பண்ணிருந்தாங்க காயின் பிளஸ் இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்க வந்துட்டீங்க ஆனா உங்களால அதை தேடி கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன பேக் காமிப்பாங்க முதல் சீன்லயே இவன் வந்து ஒரு கார் பக்கத்துல நின்றுகிட்டு இருப்பான் இல்லையா சின்ன வயசுல தன்னோட அண்ணனோட ஒளிஞ்ச காரு அதுக்குள்ளதான் பிராங்கி அந்த காயின் பிளஸ் மறைச்சு வச்சிருந்திருப்பான் அதை இந்த இடத்துல கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அதை இப்போ ரொம்ப சேஃபான பிளேஸ்ல கொடுத்துருப்பான் அது வேற யாருகிட்டயும் இல்ல அந்த லேடி இருந்தா இல்லையா இவனுக்கு ஒரு ஆர்மியை கொடுத்தவ அவகிட்ட கொடுத்து ஒரு பேங்க் லாக்கர்க்குள்ள பத்திரமா வச்சிருப்பான் சோ இது கண்ணுக்கு முன்னாடியே இருந்தால் உங்களால கண்டுபிடிக்க முடியல எட அப்படிங்கற மாதிரி கடைசியில ஒரு பஞ்சோட தான் முடிச்சிருப்பாங்க அது உண்மையிலேயே நல்லா இருந்தது சோ எல்லா வேலையும் இந்த இடத்துல நம்ம ஹீரோ முடிச்சிட்டு முழு கேங்ஸ்டராவே நம்மமால் இந்த இடத்துல மாறி இருப்பாப்ல இந்த விஷயம் இதுக்கு மேல தான் ஹை டேபிளுக்கு தெரிய போகுது சோ ஹை டேபிள் இவரை இதுக்கு மேல என்ன பண்ண போறாங்க இவரை அப்படியே சஸ்டன் பண்ண விடுவாங்களா இல்ல இவருக்கு ஏதாவது டெஸ்ட் வைப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த சீசனில் தான் தெரியும் ஸோ அது எப்போ வருது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி அதையும் நம்ம ஒரு வீடியோவை பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த சீசன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அது மட்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபர்தராக கண்டினியூ பண்ணுங்க ஸோ நான் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தான் பாபாய் தேங்க்யூ கேஸ்